பாவத்துக்கு என்ன விளைவு வந்தது என்று சொன்னால் மூன்று பேருக்கும் விளைவுகள். முதலாவது விளைவு முதல்ல ஆகவே யாருக்கு முதல கேள்வி கேட்கிறாரு, நீ ஏன் இந்த கையை குசித்தாலும் யாருக்கு கேட்டாரு, அதான் அடுத்து யாருக்கு கேட்டாரு ஏவா அனுப்புதான். ஆனா பாவத்துடைய விளைவு தண்டனை கொடுக்கும்போது எப்படி வரும், தண்டனை கொடுத்து முதலாவது தண்டனை ஆண்டுக்கு, இரண்டாவது தண்டனை ஏவாளுக்கு, மூன்றாவது தண்டனை ஆண்டவர் ஏன் இதை செய்தார் என்று கேட்கும்போது ஆடாமத்தில் கேட்கிறார், ஏவாளத்தில் கேட்கிறார். அப்புறம் ஆனால் தண்டனை கொடுக்கும்போது கீழே இருந்து எல்லாத்தும் காரணம் யாரு என்று சொல்லி அந்த தண்டனை பாவத்தினுடைய வீழ்ச்சி பாவத்தினுடைய விளைவு என்று வருகிறது என்றால் எனவே ஆண்டவர் பாவத்திற்கு தண்டனை கொடுக்கும்போது முதலாவது தண்டனை என்றால் கடவுளுடைய கூட்டுறவிலிருந்து பிரிக்கப்படுகிறார். பாவத்தினுடைய விளைவு என்னென்றால் எக்ஸ்ப்ளோர்ட் பிரந்தி ஃபெல்லோஷிப் ஆஃப் காட், கடவுளுடைய உறவிலிருந்து என்ன செய்யணும்னா பிரிக்கப்படுகிறார். பாவம் நமக்கும் மனிதன் நமக்கும் ஆண்டவருக்கு இடையே ஒரு தடுப்பு சுவராக இருக்கிறது. பாவம் ஆண்டவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. நாம் செய்கிற பாவம் நம்மையும் ஆண்டவரையும் பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் தெளிவாக பாவம் செய்வதற்கு முன்னதாக ஆண்டவர் அவர்களோடு உறவாடினார் உறவினார் என்று சொல்லி அதற்காக இந்த புதிய திருமுறையிலே மொழிபெயர்ப்பை சொல்லக்கூடிய காரியம் என்னென்றால் அவர் நாடோட்டத்திலே எட்டு இருந்தார்கள் என்று சொல்லும்போது அந்த ஆண்டவரோடு உறவாடினார்கள். ஆண்டவர் குளிர்ச்சியான பகவே குளிர்ச்சியான வேலையை ஆண்டவரோடு உறவாடினார்கள் என்று முதலாவது. ஆனால் ஆண்டவரோடு உறவாடினார்கள் பாவம் செய்த பிறகு ஒளிந்து அந்த உறவிலே ஒரு தடை ஏற்பட்டது. ஆண்டவரோடு ஒரு உறவில் ஒரு தடுப்பு சுவர் வந்துவிட்டது. காரணம் மாலையிலே குளிர்ச்சியான வேலையை ஆண்டவரோடு தோட்டத்திலே உருவாகுகின்ற நிலை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கின்ற நிலை பாவத்திற்கு முன்னதாக இருந்தது. பாவம் செய்த பிறகு அதே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது அதன் என்ன செய்யறான், ஓடி நொழிந்து போடுகிறான். காரணம் என்ன, பாவம் ஆண்டவருக்கு மனிதனுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு சுவராக காணப்பட்டது என்பதாக. அப்பதான் ஆண்டவர் சொல்றார் ஒன்பதாம் வசனத்தில் ஆயிரம் மூன்றாம் நீதான ஒன்பதாம் வசனத்தில் தேவனாக்கிய கொடுத்து நீ எங்கே இருக்கிறாய். பத்தாம் வசனம் அதற்கு நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டேன். பயந்து பயம் என்ற வார்த்தை ஒளிந்து கொள்வதற்கு ஏற்படுவார். யார் பயப்படுவார், யார் முடிவார், தவறு செய்கின்றார், தப்பு செய்கின்ற பாவம் செய்கின்ற மனிதன், மற்றவர்கள் விரோதமாக தவறு செய்கின்ற பயன், தவறு செய்கின்ற மனிதன் தான் தன்னை ஒழிப்பு கொள்வார். இதுவரை ஆண்டவரோடு உறவாடின அந்த மனிதன் பாவம் செய்த பிறகு பயன்படுகிறான், ஒழிந்து கொள்கிறான், தன் நிர்வாகி என்பதை அறிந்து கொள்கிறான். நீ நிர்வாகி என்று உங்களை அறிவித்தவன் நான் குசிக்க வேண்டாம் என்று நான் சொன்ன விளக்கின்ற வெளிச்சத்தில் தனியே குசித்தாயோ என்று சொல்லி ஆண்டவர். அப்படியானால் இங்கு நாம் கேட்கக்கூடிய ஒரு காரியம், ஏன் ஆண்டவர் இந்த கேள்வியை ஆறாம் இடத்திலே கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஒருவேளை இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆறாம் இடத்திலே கேட்கும்போது ஆறாம் என்ன செய்யலாம், நீ இந்த கனியை குசித்தாயோ என்று கேட்டபோது ஆண்டவர்
வார்த்தைக்கு நம்ம விரோதமாக கீழ்ப்படியாமல் இருந்ததாக பார்க்கிறோம். இந்த பத்தாம் வசனத்தை பார்த்தோம்னா ஆகியாக மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே ஆகாமே நீ எங்கே ஆனா இந்த பாவம் செய்வது யார் உள்ளவர் ஏவா பாவம் செய்ய தூண்டியது சர்ப்பம் ஆனா நான் ஒரு யாரும் கேட்கணும் ஏவா கேட்டா நீ எங்கே இருக்கிற ஆண்டவர் கேள்வி யாரும் கேட்கிறார்கள் ஆறாம் நடை